அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவரையுமே எதிர்பார்த்த இந்த ரேஷன்கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் ஸோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன்கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கி வந்து ஸோ வெளியாகும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா குற்ற சங்க தரப்புலேருந்து தகவல் வந்து ஸோ வெளியாகிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மாவட்ட வரையாக வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஸோ கொடுக்க போகிறாங்க. யாருக்கெல்லாம் ரிசல்ட் வந்து கொடுக்க போகிறாங்க, இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி தான் ஸோ எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரை கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து டிலே பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ்ங்க வந்து போயிட்டு இருக்குது அப்படி வந்து சொல்லாமல் இந்த வீடியோவில் ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ரிசல்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்க, ரிசல்ட்டை பொறுத்தவரை கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்களே, இது வரைக்கும் ஒரு 25 மார்க் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற மாடங்களுக்கு தான் ஸோ நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டில் ஒரு 3 டேஸ் அப்டேட் பண்ணலாம் இல்லையா. ஸோ லாஸ்ட்டாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து அப்டேட் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஸோ என்ன ப்ராசஸ்ங்க தான் வந்து ஸோ போயிட்டு இருக்குது அப்படி வந்து யாருக்குமே வந்து ஸோ எந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரை எதனால் தான் அவங்க வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படி வந்து யாருக்குமே தெரியல. இருந்தாலும் குடியேறல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஸோ மாவட்ட வரையாக வந்து ரிசல்ட் வந்து ஸோ அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக ஆல்மோஸ்ட் அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கான ரிசல்ட்டு இன்றைக்கி மாவட்ட வரையாக அப்டேட் ஆகும் அப்படின்னு செட் பண்ணி தகவல் வந்து வெளியாகிருக்கு. இதில் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்டில் இன்றைக்கி யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த தேனி, தர்மபுரி, தென்காசி, நாமக்கல் இவங்களுக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கும் ஸோ மாவட்ட வரையாக வந்து ஸோ அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. சொன்னால் கூடிய பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டில் இன்றைக்கும் வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ரிசல்ட்டில் எல்லாருமே தகுதியானது தான் நேர்மையான முறையில் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்களா, ஸோ எல்லாருமே ஒரு பெரிய டவுட் வந்து இருக்கு இல்லையா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தகுதியானது தான் நேர்மையான முறையில் தான் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் சில பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இதில் வந்து ஒரு 5000 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு 5000 பேர் விசாரித்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கனாலே போதும். ஸோ அவங்க வந்து தகுதியானால் தான் எடுத்திருக்காங்களா, ஸோ நேர்மையான முறையில் தான் ஸோ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படி வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ கூடியவரில் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து ஸோ கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து தகுதியாக வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முகத் தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்க இல்லையா. ஸோ அந்த நேர்முகத் தேர்வு மூலமாக தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேர்முகத் தேர்வில் உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து செலக்டாக இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.